எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஊர் சுத்தலாம் வாங்க அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நான் உங்களை எங்க கூட்டிட்டு போய் சுத்தி காமிக்க போறேன் அப்படின்னா, கோட்டூர்புரம் டு வேலச்சேரி நான் டிராவல் பண்ண போறேன். ஸோ இந்த டிராவலிங்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க உள்ள போலாம். கோட்டூர்புரம் டு வேலச்சேரி போறதுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. நான் டிக்கெட் வாங்கினதுல நான் ஒரு சில விஷயத்த நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷனோட மெயின்டெனன்ஸ். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி. ஸோ நான் உள்ளே வந்துட்டு வந்து இந்த ஸ்டேஷனோட மெயின்டெனன்ஸ் பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், எந்த இடமுமே நீட்டாக க்ளீனாக பண்ணிட்டு தான் இல்லை. நிறைய வால் போஸ்டர்ஸ் பாருங்கள், அந்த போஸ்டர்ஸ்லாம் கிழிச்சிருக்காங்க. நிறைய வால் போஸ்டர்ஸ் அங்கேருந்து டஸ்ட்பின் பக்கத்தே வச்சிருந்தோம். அந்தந்த இடத்துல குப்பைகள் நிறைய இருக்குது. இதில் வந்து நான் துப்பக்கூடாது அப்படின்னு ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாத பீப்புள் வந்து அந்த இடத்துலேயே துப்பி வச்சுருக்காங்க. நிறைய இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்காங்க. குப்படப்பா வச்சுருந்தோம், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பாருங்க, குப்படப்பா வச்சிருந்தோம். அந்த குப்படப்பாலேயே எல்லாருமே துப்பி வச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் நீட், இட்ஸ் நாட் சேஃப், இட்ஸ் நாட் ஹைஜீன். நீங்க இந்த ஸ்டேர்கேஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு குப்பையா இருக்கு. ஏன்னா இங்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 அப்படின்னு இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து வேர்ட்ஸ் வேலச்சேரி, பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 வந்து வேர்ட்ஸ் பீச். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது என்னன்னு கூட தெரியாது. இது வந்து ஒரு ரெஸ்டமாக யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை இது வந்து நேரத்தில் தண்ணியாக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து எவ்வளோ ஒரு அன்ஹைஜீனிக்கான ஒரு இடமா இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள், சமூக குடிமக்கள் எவ்வளோ பேர் குடிச்சிட்டு அவங்க அந்த கூட டஸ்ட்பினில் போட முடியாமல் எல்லாத்துமே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டஸ்ட்பின். ஒரு லாங் ஷார்ட் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது இது ஃபுல்லாகவே அது அப்படி தான் இருக்குது. இங்கேன்னு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே. இங்கே ஒரு வால் போஸ்டர் கூட இருக்குது, சுவற்றில் எச்சில் துப்பாதீர்கள், தூய்மையாக வைத்துக்கொள்ள உதவுங்கள் அப்படின்னு. ஆனால் அதுக்கு கீழே கூட்டி வச்சுருக்காங்க. அதுதான் இதில் வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே பாருங்கள், நிறைய ஆர்ட்டெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. இவங்க வேணால் வேங்கிறங்கேயாவது போய் நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக கூட வரலாங்க. ஆனால் அந்த ஆர்டிஸ்ட் கீழே ஒரு விஷயத்தை நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதே குடிமக்கள். ஏன்னா பக்கத்துலேயே வைன் ஷாப் இருக்குது, அங்கே குடிச்சிட்டு அவர் குடிக்கிறது குடிக்காது அவரோட விஷயம். ஆனால் அதை கொண்டு டஸ்ட்பினில் கூட போட முடியாமல் அது வந்து இங்கேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகிற இடத்துல அவர் வச்சுட்டு போகிறாருன்றது தான் ஒரு அவலமான நிலை. இங்கே இருக்க ஜன்னல் கண்ணாடிகள் எல்லாமே உடைச்சிருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். நல்லா பார்த்துக்கோங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே துப்பி வச்சுருக்காங்க. இது வந்து அவங்க வீட்டு ஸ்டேர்கேஸாக இருந்தால் அங்கே துப்பி வைப்பாங்களா? சரி, இது ஒரு பொது இடம் தானே அப்படின்னு அவங்க ஸ்டேர்கேஸ்க்குள்ள துப்பி வச்சுருக்காங்க. அதனால நாங்கள் படி ஏறி வந்துட்டு இருக்கேன். இங்கே நின்று ஓப்பனிங்காக இருக்குது, இங்கே வந்து எட்டி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எட்டி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இடத்தையும் துப்பி அதை அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அவலமான நிலையாக இந்த கோட்டூர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. உண்மையாக இதெல்லாம் மெயின்டைன் பண்ண ஆளுங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா லிஃப்ட்டு கூட இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆகலை. நான் லிஃப்ட்டில் வரலாம் அப்படின்னு நான் நினச்சேன், ஆனால் லிஃப்ட்டு கூட இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஆகலை. இதை பாருங்கள், லிஃப்ட்டு கூட ஃபங்க்ஷன் ஆகலை. எல்லா இடத்துலையும் வால் போஸ்டர், எல்லா இடத்துலையும் போர்ட், எந்த இடமுமே வந்துடுச்சு. அதனால வாங்க நம்ம போகலாம். ட்ரெயின்ல ஒரு போலீஸ்கார் போறாரு,
அவர் கூட இங்கே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு அவேர்னஸில் அவர் பாட்டுக்கு அவரோட கடமையை வச்சு போயிட்டே இருக்கார். நான் ஏன் ட்ரெயினில் ஏறல அப்படின்னு யோசிச்சா, ஆமாங்க எனக்கு இந்த ஸ்டேஷனில் பார்த்தோன்னே எனக்கு இந்த ட்ரெயினில் போகிற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இங்கே எந்த ஏன்னா இங்கே பாருங்க, குப்பைகள் எதுவுமே வந்து குப்படப்பாலை போடப்படலை, எல்லாரும் தான் போட்டிருப்பாங்க. இருக்கைகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்காக இருக்கு. இங்கே தண்ணி குடிநீர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இங்கே இங்கே தண்ணி நல்லா இருக்கா? இதே நிலைமையான அவலை நிலை தான் இங்கே இருக்குது. இங்கேயும் நிறைய போஸ்டர்ஸ்லாம் எழுதி ஒட்டியிருக்காங்க. இவங்கெல்லாம் பிற்காலத்தில் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரலாம். நீங்கள் அதை எட்டி பார்த்ததுக்கே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது இதோட நிலைமை அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பைகள் இங்கேயும் போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங் அழுக்காக இருக்குது. டோர்ஸ் எல்லாமே வந்து இது என்ன ரூம்னே தெரியல, ஆனால் பல பல ரூம் இருக்குது. எல்லா இடமுமே வந்து ஜன்னல்கள் உடஞ்சிருக்கு, படிக்கட்டு ஏறி வர இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. இங்கேயும் இந்த ரூமும் வந்து ஃப்ளோரிங் ரொம்ப கேவலமா இருக்கு. எஸ்கலேட்டர் ஒர்க் பண்ணல, ஃப்ளோரிங் வந்து அழுக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தா இறங்குற படிக்கட்டும் அதை விட கேவலமா இருக்கு. பாருங்க இந்த இடத்துலாம் எவ்வளோ குப்பைகள். இங்க பாருங்க இங்கிருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்க எவ்வளோ குப்பைகள். இது எதுக்குமே மெயின்டெனன்ஸே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், கோட்டுப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது ரயில்வே ஸ்டேஷன் என்ன ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது. ஸோ அப்போ அந்த மக்கள் வந்து அங்கே இருக்கவங்க வந்து இது எதுவுமே ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு நீட்டாக வைக்கணும். ஏன்னா இது வந்து மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் டெய்லி வந்து போகிற இடம். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து யாருக்கு நம்ம மக்களுக்கு இருக்கிறத வழியாக கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட சின்ன தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இங்கே வந்து நிறைய மக்கள் குழந்தைகள் அப்புறம் வந்து மாணவர்கள் எல்லாமே இந்த ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி வந்து இறங்கி அவங்களோட பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ அலுவலகங்களுக்கு கூட போகிறாங்க. ஸோ ஒரு சிறந்த ஒரு கழிவறை கூட இந்த இடத்துல கிடையாது. ஸோ ஒரு நல்ல குடிநீர் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, ஆனால் அந்த குடிநீர்ன்ற டேப்பில் தண்ணி வர்றதில்லை. ஸோ இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷனோட அவலை நிலை. ஸோ நான் இது நாங்கள்கிட்ட ஒரு சின்ன வீடியோவாக நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் ஆக்சுவலி வந்து வேலைச்சேரி வரை ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த ஸ்டேஷனை பார்த்ததுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன்னா, கோட்டுப்புறம் ஸ்டேஷன் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா ஸ்டேஷனும் இப்படிலாம் இருக்குமா அப்படின்றத என்னோட ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கான வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எல்லா ஸ்டேஷனையும் நாங்கள் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்டேஷனையும் அவங்க நீட்டாக மெயின்டைன் பண்ண மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நான் இன்றைக்கி நம்ம கோட்டுப்புறம் ரயில்வே ஸ்டேஷனே உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். ஏன்னா எல்லா ஸ்டேஷனும் அப்படின்றப்போ அது கோட்டுப்புறம் ஸ்டேஷனும் இன்க்ளூடடாக இருக்கணும். ஸோ எனக்கான பணியை நான் தொடரணும் அப்படின்றதுனால நான் ட்ரெயினில் போய் தான் ஆகணும். ஸோ இந்த ஏபி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இதுக்கான அவேர்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். பாய்.